இப்போ நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் பூரா தியரியாக போடுறாங்க. இன்னும் என்னென்னா, இன்னும் வந்து ப்ராக்டிக்கல் எதுவும் இல்லை. தியரி முடிச்சுட்டு கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் வருவேன். நீங்கள் இந்த நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான நீங்கள் வந்து ஒரு முழுமையான மொபைல் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ வோல்டேஜ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு பொருளில் உள்ள எலக்ட்ரான் நகர்வதையே, நகர்வதற்கு நாம் தரக்கூடிய அழுத்தத்தையே வோல்டேஜுங்கிறோம். ஒரு பொருளில் எலக்ட்ரான் இருக்குது, அந்த எலக்ட்ரான் நகரணும். அப்போ அது நகரத்துக்கு நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், அந்த அழுத்தத்துக்கு பேர் வோல்டேஜ். இதுக்கான சைன் வந்து வி, யூனிட் வந்து வோல்ட்டு, மெஷர்மெண்ட் மீட்டர் வோல்ட் மீட்டர். ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்கிறதுனா, உங்களுக்காக நான் வந்து இது எழுதி காமிச்சா தான் புரியும், இல்லைனா நோட்டில் இருக்கிறத நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுறலாம். ஆனால் நான் எழுதி அதை உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காகத்தான் நான் எழுதி சொல்கிறேன். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பண்ண மாதிரி இருந்தால், நான் வந்து நான் மட்டும் மொபைல் சர்வீஸ் கற்றுக்கிட்டால் பத்தாது. இது வந்து இப்போ கற்றுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காகத்தான் நான் தியரி ப்ராக்டிக்கல் என்னையும் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு சர்வீஸ் சென்ற பயிற்சி மையத்தில் போய் நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு அளவு தான் புரியும். அவங்க தியரி மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு எதுவும் தெரியாது. நீங்கள் என்ன வீடியோவை கரெக்டாக கண்டினியூவாக பண்ணிகிட்டே வாங்க. நான் தியரி, ப்ராக்டிக்கல், ஐசி ரிமூவல், இஎம்சிசி ஒர்க்கு, இது முதல் கொண்டு எல்லாமே சொல்லித்தர போகிறேன். கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ.